ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். கடந்த 4 நாட்களாக சென்னையில் நம்மளோட எம்ஆர்பி கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்சஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனலில் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்காக என்ன செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களோட அந்த தொடர் போராட்டத்தில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் அவங்க வந்து சந்தித்தாங்க. குறிப்பாக வந்து மேல் நர்சஸை வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆனாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்டில் வந்து நடந்துச்சு. பட் அந்த போராட்டத்தோட ஒரு வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த போராட்டத்தோட ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த எம்ஆர்பி நர்சஸோட சேலரியில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் தரதாட்டு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 14,000 சம்பளத்துக்கு வந்து இந்த எம்ஆர்பி நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களோட சேலரியில் வந்து 30% இன்க்ரிமெண்ட் கொடுத்து அந்த சேலரியை வந்து பேசிக் பேயை வந்து 18,000 வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாற்றியிருக்காங்க. இது வந்து ஓகே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பெரிய நல்ல விஷயம், அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடச்சிட்டு இல்லைனா வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்தது நடந்துட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எனிவே ஒரு சின்ன முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டை. ஏன்னா இது வந்து எம்ஆர்பி நர்சஸ்க்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் இந்த எம்ஆர்பி மூலமாக கான்ட்ராக்ட் பேசிஸில் வரக்கூடிய நர்சஸ்க்கு கூட இனி வந்து பேசிக் பேயை இந்த 18,000 வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட 28,000 நர்சஸ் மட்டும் இல்லாமல் அதர் பாராமெடிக்கல் பீப்புளும் என்ன செய்வாங்க அப்படின்னா பலன் படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த ஜாப்பை வந்து பெர்மனன்ட் பண்ணுறதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை, வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் எனிவே அட்லீஸ்ட் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டாவது அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் போதாது. ஏன்னா அவங்களோட ஒர்க்கு, அவங்க இருக்கக்கூடிய நிலைமைகள், அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதில் இருந்து பார்க்கவங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க வந்து ஈஸியாக அதை கடந்து போயிடுவாங்க. அதனால் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதுவும் குறிப்பாக வந்து இந்த கொரோனா பீரியடில் சஃபரான இந்த நர்சஸ்க்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கணும். கூடிய விரைவில் இவங்களோட அந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் பண்ணப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இனி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு முறை வந்து நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இல்லாமல் போகணும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ரெகுலரைஸ் பண்ணி ஸ்டாஃப் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட டிபார்ட்மெண்ட்லையும் ஆள் எடுக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஹையர் பண்ண மாதிரி இல்லை. எனிவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஃபியூச்சர்ல நர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனல்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது நம்மளோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து இருக்கிறீங்க. அப்பதான் நம்மளும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி என்ன செய்ய முடியும்னா போக முடியும். தேங்க்யூ.